அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். நான் போற்றி வணங்குகிற மகா அவதார புருஷர் பாபாஜி அவர்களை வணங்கி, இன்றைய தினம் மறைந்த தலைவர்கள், மக்கள் மறந்த மாமனிதர்கள் வரிசையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் வரலாற்றினை உங்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். மாவீரன் அழகுமுத்துக்கோன் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறு வட்டம் கட்டாளங்குளத்தில் 11/7/1710 அழகுமுத்துக்கோன் அழகுமுத்தம்மாள் தம்பதியரின் மகனாக அவதரித்தார். அவர் தன்னுடைய 15வது வயதில் 1725 கட்டாளங்குறிச்சியினுடைய மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்றது முதல் ஆங்கிலேயர்களை துச்சமென மதித்து செயல்பட்டார். 1750 அவருடைய தந்தை அனுமந்தங்குடி போரில் மரணமடைந்தார். நம்முடைய மாவீரன் 1750 ஆங்கிலேயர்களுக்கு பாளையக்காரர்கள் கப்பம் கட்டுவதை கடுமையாக எதிர்த்தார். எதிர்த்ததோடு மட்டுமல்ல, தடுத்தும் நிறுத்தினார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மீரட்டில் நடைபெற்ற சிப்பாய் கழகத்தைத்தான் முதல் சுதந்திர போர் என இந்திய அரசு அறிவித்தது. ஆனால் உண்மையிலே முதல் சுதந்திர போரின் குரல் ஒலித்த மாநிலம் தமிழகம். பல்லாயிரக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன், நெற்கட்டும் சேவலிலே புலித்தேவன், சங்ககிரி கோட்டையிலே தீரன் சின்னமலை, இவர்களெல்லாம் செய்த தியாகங்களை நாம் மறந்துவிட முடியாது. ஆங்கிலேய அரசு மாவீரன் அழகுமுத்துக்கோன் தங்களுக்கு தடையாக இருப்பதாக, தங்களுடைய கொள்ளைக்கு எதிரியாக இருப்பதாக அறிந்து மாவீரன் அழகுமுத்துக்கோனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். 1759 இதே ஜூலை மாதம் 19 மருதநாயகம் பிள்ளை தலைமையிலே அழகுமுத்துக்கோனை அழிக்க ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள். அந்த யுத்தம் பெத்தநாயக்கன் கோட்டையிலே பல மணி நேரம் நடைபெற்றது. அழகுமுத்துக்கோனின் காலில் குண்டு பாய்ந்தது. இருந்தும் அந்த குண்டு பாய்ந்த காயத்தோடு 3 மணி நேரம் போராடினார். இறுதியில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் 6 தளபதிகள் 248 வீரர்களை ஆங்கிலேயப்படை கைது செய்து நடுக்காட்டூருக்கு அழைத்துச் சென்றார்கள். நடுக்காட்டூரிலே பீரங்கி முன்னாலே அழகுமுத்துக்கோனை நிறுத்தி மன்னிப்பு கேட்கும்படியும், கப்பம் செலுத்துவதாக ஒத்துக்கொண்டால் உயிரோடு விட்டுவிடுவதாக ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மாவீரன் அழகுமுத்துக்கோன், யாதவ குலத்தினுடைய தோன்றல் அஞ்சா நெஞ்சன், நான் ஒருபோதும் ஆங்கிலேயர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன், கப்பம் செலுத்த மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்தார். ஆங்கிலேயர்கள் 248 வீரர்களையும் கரங்களையும், அதுவும் வலது கரத்தை வெட்டினார். அழகுமுத்துக்கோனையும் 6 தளபதிகளையும் சுட்டுக் கொன்றார்கள். அந்த மாவீரன் யாதவ குலத்திலே, அதுவும் சொல்லப்போனால் யாதவர் ஆயர் இடையர் கோன் கோணார் பிள்ளை கரையாளர் தாஸ் மந்திரி என்று நாடு முழுதும் அழைக்கப்படுகிற
ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த மாவீரன் அவரை கௌரவிக்கின்ற வண்ணம் தமிழக அரசு 29/94 அன்று ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது. 1995 முதல் அவருடைய பிறந்த நாள் குருபூசை விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 15/3/96 அன்று பட்டுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு வீரன் அழகுமுத்துக்குவன் போக்குவரத்து கழகம் உதயமானது. அதே நாளில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு ராஜகம்பீரமான நம்முடைய அழகுமுத்துக்குவன் முழுரூப வெண்கலச் சிலையை நம்முடைய மறைந்த முதல்வர் மாண்புமிகு ஜெ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திறந்து வைத்தார்கள். காட்டாங்குளத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டது. இவளுக்கெல்லாம் மேலாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் தோன்றிய தியாகச் சம்பல்களை எல்லாம் கௌரவிக்கிற இந்திய அரசு, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 26/12/2015 அன்று தபால் தலை வெளியிட்டு பெருமை சேர்த்தது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாவீரன் அழகுமுத்துக்கோன் தியாகத்தை போற்றி புகழ்ந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.